Hi friends, welcome back to my kitchen. இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து நெல்லிக்காய் ரசம். இது வந்து மாஸ்டர் செஃப் தமிழ்ல வந்த ரெசிபி, ஒரு ஹெல்தியான ரெசிபி கூட. வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு கையளவுக்கு வந்து துவரம் பருப்பை வந்து மஞ்சள் தூள் போட்டு நான் வேக வச்சுருக்கேன். இது ஏன்னா பருப்பு தண்ணிக்காக. நீங்கள் வந்து பிளெயின் வாட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ரசத்துக்கு அரைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு நாலஞ்சு பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இதை வந்து நல்லா கொஞ்சம் கொர கொரன்னு நல்லா கோஸாக கிரைண்ட் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொரன்னு அரைச்சிடணும். இப்போ வந்து நான் இதுக்கு வந்து மூணு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் நல்லா புளிப்பு அதிகமாக தான். இது இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து புளி நம்ம சேர்க்க போகிறதில்ல. நெல்லிக்காயோட புளிப்பை தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து மூணு நெல்லிக்காய் வந்து நல்லா பேஸ்ட்டாக நல்லா கிரைண்ட் பண்ணி வைக்கிறேன். இதை வந்து நல்லா கொஞ்சம் இதே மிக்ஸ் பண்ணி தாளிச்சிட வேண்டியதான். இங்கே வந்து பருப்பு தண்ணி நான் எடுத்து வச்சதோடு ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணுறேன். இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன், ரெண்டு வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு நம்ம அந்த அரைச்சி வச்ச நெல்லிக்காய் விழுதை வந்து அங்கே ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் அந்த ரா டேஸ்ட் போகிறதுக்காக கொஞ்சம் வதக்கணும். அந்த மிளகு ஜீரகம் அரைச்சதையும் அதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அந்த தக்காளியை வந்து அந்த பருப்பு தண்ணியோடு நான் கையாலே நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை அதில் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கொதி இன்னும் வரல. ஒரு கொதி கொதித்த உடனே ரசத்தை நம்ம இறக்கிடலாம். இப்போ வந்து உப்பு போடுறேன், சால்ட்டு போடுறேன், தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கங்க. ரசத்தை வந்து ரொம்ப வந்து கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியதான். இந்த மாதிரி கொஞ்சம் கொதி ஆரம்பித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து மல்லியில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இனிமேல் சர்வ் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ஹெல்தியானது. நம்ம இதில் புளி கொஞ்சம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கல, ஏன்னா அந்த நெல்லிக்காயில் உள்ள புளியே நல்ல போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.